அடுத்ததாக இவர் வந்து அரசியலில் இரட்டை நாக்கு உடையவர்கள் சொல்லுவாங்க. அரசியலுக்கு போனால் வந்து ஒழுங்காக பேசி ஒழுங்காக செயல்படுத்தக்கூடியவர்கள்லாம் பார்க்க முடியாது. இவருடைய நிலை எப்படி இருக்குன்னா இரட்டை நாக்கு உடையவராக இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னா ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இதே மாதிரியான ஒரு செய்தியில் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, தௌஹீத் ஜமாத் இருக்கிறதே அவர்கள் அரசியல் அமைப்புகள் செய்யாததையெல்லாம் செஞ்சார்கள். அவர்கள் நம்பி மக்கள்லாம் பணம் கோடி கோடியாக கொண்டு அளவுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, நிறைய வசூல் பண்ணி மக்கள்கிட்ட நல்லா விநியோகம் பண்ணாங்க, நல்ல அழகாக செஞ்சாங்க, ஒரு அரசாங்கத்தை கூட செய்ய முடியலன்னாரு. அந்த அன்னைக்கு ஒரு நாக்கு அப்படி பேசினாரு. மதம் சார்ந்து இயங்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு இருக்குது, இன்னும் பல அமைப்புகள் இருக்குது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வலிமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளியல் வலிமை, அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்கா நீங்க பாருங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்தால 25 கோடி 30 கோடியை திரட்டிட முடியும், திரட்டி காட்டியிருக்காங்க பொது பிரச்சனைகளுக்காக கூட, ஒரு பேரிடர்னா கூட. அதுவே ஒரு அரசியல் கட்சியால திரட்டிட முடியுமா? முஸ்லீம் அரசியல் கட்சிகள் பார்த்தா அவங்களுடைய விழுக்காடு இவங்களுடைய விழுக்காடும் எங்கேயோ நிற்கும், மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடா நிற்கும். அப்ப அவங்களுக்கே அது சாத்தியமாகுது, இவங்களுக்கே அது சாத்தியமாகல. இப்ப என்ன செய்யறாருன்னா தௌஹீது கொள்கையுடைய அவங்க எல்லாம் வந்து ஒரு கடும் போக்காக நடக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மேல பொதுவான ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு சந்தேக பார்வை, அது மாதிரி பேசுறீங்களே. இல்ல, நான் அதுக்காக எல்லா ஒட்டுமொத்த முஸ்லீமையும் சந்தேக பார்வையில பார்க்கணும்னு சொல்ல வரல. அப்ப நீங்க மார்க்க விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம் என்பதன் பெயரில் தவறான விழிப்புணர்வு பெற்று ஒரு கூட்டம் இங்க வழி நடத்தப்படுது. அதனுடைய விளைவு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பொது இடத்தை மறுக்கிற, பொது விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு வேறுபாட்டை பார்க்கிற ஒரு சமூகம் வளர்த்தெடுக்கப்படுது. ரெண்டுல எது உண்மை? நல்லறங்கள் செய்தார்கள், மக்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய அளவிற்கு ஜமாத்து வந்து நல்ல பேரோட இருக்குன்னு சொன்னா எதுக்கு பணம் கொடுக்கறான்? உங்களை நம்பியா கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன் கட்சிகளை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன் அரசியல்வாதிகளை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறான்? அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அப்படி செஞ்சிருவாங்க, செலவு ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. மாதிரி அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்துவாங்க, அரசியல்வாதிகள்கிட்ட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நம்ம எங்கிட்ட வந்து நாங்கள் குப்பையை வசூல் பண்ண மாதிரி ஏன் போடுறான்? எங்க மக்கள் ஏன் போய் வசூல் பண்றாங்க? அவன் போடுறவனு நினைக்கிறான், இது காசு கரெக்டாக போய் சேரும், வாங்குறவனு செய்யறான், நம்ம சும்மா வீண் வசூல் பண்ணி வேற யாரும் கொடுக்கல, நம்ம மக்களுக்கு தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதை நீங்க மனசார அன்னைக்கு ஏத்துக்கு சொன்னார்ல. இப்ப என்னாவது வெள்ள நிவாரணங்கள்ல புயல் கால உடனடி நிவாரணங்கள்ல இறங்கி வேலை செய்யறது இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த இளைஞர்களும் தான். இப்ப அது வேற, இது வேறவா? இல்ல, அது வந்து நீங்க ஒரு பேரிடர் ஏற்பட்டால் போய் நிவாரணம் செய்வதுங்கிறது பொதுவா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமே பங்கேற்குது. அது வந்து நீங்க அதையும் இதையும் முடிச்சு போட வேண்டியதில்லை. இப்ப வந்து எங்க ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எங்க இங்க ஒண்ணு இணைக்கிறது, உங்க நன்மை நடந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்லி, என்ன இது நன்மை தீமையும்? அப்ப இது மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்யறாரு சொல்றாரு, அதாவது நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் கண்டிப்பாக மக்களை சரியான முறையில் சென்றடைகிறது என்பதையும் சொல்லிக்கிறோம்.